அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 12/6/2021 பிளவ வருடம் வைகாசி மாதம் 29 தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:52 நிமிடம். சூரிய லக்னம் ரிஷபம். கேட்டை மூடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று நடப்பவை அனைத்தும் நல்ல முறையில் இருக்கும். உங்கள் இலக்குகளை நிறைவேற்றுவதை காண்பீங்க. உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இனிமையாக பேசி பகிர்ந்து கொள்வதன் மூலம் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளலாம். உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றி பிரகாசிப்பீங்க. உங்கள் திறமைகளை பணியில் வெளிப்படுத்துவீங்க. குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடிப்பீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படும். உங்கள் உணர்வுகளை சிறப்பான முறையில் உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கும் விசேஷம் பற்றி உங்கள் துணையுடன் விவாதிப்பீங்க. எதிர்பாராத வகையில் இன்று உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இவ்வகையான பண வரவு உங்களுக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் மிகுந்து காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. இன்று தைரியம் குறைந்து காணப்படும். உங்கள் வளர்ச்சிக்காக மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். தொழிலை பொறுத்தவரை உங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். அதன் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளுடன் சில அசம்பாவிதமான சூழ்நிலைகள் ஏற்படும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. உங்கள் துணையுடன் உரையாடும் போது சில பிரச்சனைகள் உருவாகும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி சாதகமாக இருக்காது. இன்று ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் காணப்படும் அவநம்பிக்கை உங்கள் ஆற்றலை குறைக்கும் வகையில் இருக்கு. உங்கள் நம்பிக்கைக்கு புத்துணர்ச்சி ஊட்டினால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகப்படியான வேலையின் காரணமாக கவலைகள் ஏற்படும். ஆரோக்கியம் குறைபாடு காரணமாக உங்கள் பணிகளை விரைவாக ஆற்ற முடியாது. உங்கள் துணையுடனான உறவில் சில சிக்கல்கள் காணப்படும். உறவின் மகிழ்ச்சியை தக்க வைக்க உரையாடலின் போது வார்த்தைகளில் கவனம் தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைவாகவே இருக்கு. இன்று பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படும் குழப்பங்கள் காரணமாக ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாய் இருக்கும். தேவையற்ற குழப்பங்களை நீங்கள் தவிர்த்தால் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, உங்கள் இலக்குகளை முடிப்பதற்கு சாதகமான சூழ்நிலைகள் இன்று அமையாது. நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் சமயோகித புத்தி மூலம் இன்றைய நாளின் இலக்குகளை நீங்கள் அடையலாம். உங்கள் வேலை காரணமாக சோர்ந்து போவீங்க. எனவே உங்கள் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் நல்ல வளர்ச்சியை நீங்கள் காணலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நகைச்சுவையாக பேசுவதன் மூலம் நல்லிணக்கமான உறவு காணப்படும். இந்த புத்துணர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்று பணவரவு குறைந்து காணப்படும். பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் உங்களிடம் காணப்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும். சூடான உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் ஆரோக்கியத்தில் இருந்து நீங்கள் பிரச்சனையை தவிர்க்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களுடைய பரந்த நோக்கு உங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தும். தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. உங்கள் சக பணியாளர்களிடம் இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகரித்து காணப்படும். உங்களிடம் உள்ள பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாய் இருக்கும். இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது. கன்னி ராசி நண்பர்களே, இன்று வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளை நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள்.
குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடிப்பீங்க. இன்று நீங்கள் வேலையில் பரபரப்புடன் காணப்படுவீங்க. உங்கள் துணையுடன் இன்று ஒற்றுமையாக இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு செல்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்று நிதிநிலைமை சிறப்பாக காணப்படும். உங்கள் சொத்துக்களை விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தியானம் மற்றும் யோகா மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் செயல்களை ஆற்றுவதில் இன்று சில தடங்கல்கள் ஏற்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். நேர்மறையான போக்கின் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் காணலாம். உங்கள் பணியில் தவறுகள் நேரிடலாம். உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வீங்க. இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படும். தேவையற்ற மற்றும் வீணான செலவுகளால் மனதில் கவலை ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியங்கள் காணப்படும். செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. முதுகு வலிக்கு வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்து காணப்படும். கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். இதனால் நேரம் விரயமாகும். உங்கள் ஆற்றல் குறைந்து காணப்படும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று சவால்கள் நிறைந்திருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படும். திறமையுடன் பணியாற்றி திட்டமிட வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உங்கள் துணையுடன் இனிமையாக பழக வேண்டும். அன்பான வார்த்தைகள் மற்றும் மனம் திறந்த பேச்சுக்கள் நல்ல புத்துணர்வை ஏற்படுத்தும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு காணப்பட்டாலும் உங்களால் சேமிக்க இயலாத நிலை ஏற்படும். தேவையற்ற செலவினங்கள் அதிகமாகவே காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகளுக்கான வாய்ப்பு இருக்கு. உரிய நேரத்தில் உணவு உட்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று நல்ல நாளாக இருக்கு. முயற்சியின் மூலம் இன்றைய நாள் சாதகமான நாளாக ஆக்கிக் கொள்ளலாம். உங்களிடம் சிறந்த உறுதி காணப்படும். தொழிலை பொறுத்தவரை உங்கள் முயற்சி மூலம் இன்று பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் துணையை நட்புடன் அணுகினால் உங்கள் இருவருக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீராக காணப்படும். இன்று கணிசமான தொகையை சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் திருப்தி அடைவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கு. உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்பட்டாலும் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும். மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக இருக்கு. தொழிலை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கும். பணிகளை அனுபவித்து செய்து மகிழ்வீங்க. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படும். நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காணப்படும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, சோம்பலான மனநிலையில் காணப்படுவீங்க. உங்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படும். குழப்பங்களை ஒதுக்கி தள்ளி நட்புடன் செயல்படுவது நல்லது. தொழிலை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும். உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் இன்று கிடைப்பது அரிது. உங்களிடம் காணப்படும் குழப்பம் காரணமாக கணிசமான உணர்வுகளை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். எனவே இதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். கண்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் கண்களில் ஏற்படும் பாதிப்புகளை உடனே நீங்கள் சரி செய்யலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்புடன் செயலாற்ற நம்பிக்கையும் புத்துணர்வும் தேவை. தியானம் மற்றும் ஸ்லோகம் கேட்பதன் மூலம் இது சாத்தியமாகும். தொழிலை பொறுத்தவரை பணி வளர்ச்சி நல்ல முறையில் இருக்காது. அதிகமான பணிகள் சவாலானதாக காணப்படும். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை காரணமாக உங்களிடம் காணப்படும் அமைதியின்மை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையுடன் அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது. தோல்வலி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதனால் பதட்டம் ஏற்படலாம். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.